வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக உதயநந்தினி. தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் அனைத்து சுங்க கட்டண மையங்களும் நீக்கப்பட்டு ஓராண்டு காலத்திற்குள் ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தின் வாயிலாக வசூலிக்க முடிவு. அமைச்சர் நிதின் கட்கரி மக்களவையில் தகவல். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தும் மத்திய அரசின் திட்டம் சென்னையில் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது. மாநிலங்களவையில் அமைச்சர் ஸ்மிருதி இரானி. மேற்கு வங்கத்தில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் சட்டத்தின் ஆட்சி நிலைநாட்டப்படும். புருலியா தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகள் அசாம் மாநிலத்தை சீர்கெடுத்துள்ளது. கரீம்கஞ்சில் பிரதமர் நரேந்திர மோடி கடும் தாக்கு. தமிழகத்தில் நாளையுடன் முடிவடைகிறது வேட்புமனு தாக்கல். ஏராளமானோர் இன்று மனு தாக்கல் செய்தனர். காயிதே மில்லத் பெயரில் புதிய பல்கலைக்கழகம் நிறுவப்படும். நாகை பிரச்சாரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. சென்னை மெட்ரோ ரயில் சேவை கும்மிடி பூண்டி வரை நீட்டிக்கப்படும். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வாக்குறுதி. அகமதாபாத்தில் இன்று இந்தியா இங்கிலாந்து இடையே 4வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.